பிரபல நகைச்சுவை நடிகர் விவேக்கின் 13 வயது மகன் பிரசன்னகுமார் நேற்று முன்தினம் மாலை மூளைக்காய்ச்சலால் மரணம் அடைந்ததை அடுத்து அவருக்கும் அவருடைய குடும்பத்தினர்களுக்கும் திரையுலகினர்கள் மற்றும் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள், கருணாநிதி அவர்கள் உள்பட பல அரசியல் கட்சித் தலைவர்கள், பொதுமக்கள் ஆகியோர் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்தனர். இந்நிலையில் நேற்று பிரசன்னகுமாரின் இறுதிச் சடங்கு சென்னை விருகம்பாக்கத்தில் உள்ள மின்மயானத்தில் நடந்தது. இந்நிலையில் இன்று நடிகர் விவேக் தனது ட்விட்டர் பக்கத்தில் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளார். ட்விட்டரில் அவர் என் மகன் இழப்பில் எனக்காக வருந்திய அனைத்து இதயங்களுக்கும் நன்றி என்று கூறியுள்ளார். மேலும் மீடியா வெளிச்சம் வேண்டாம் என்று நான் கேட்டுக் கொண்டதற்கு இணங்கி கண்ணியம் காத்த அனைத்து ஊடகங்களுக்கும் என் நன்றிகள் என்று பதிவு செய்துள்ளார்.